ஒருத்த வந்து டூ வீலர்ல வந்துட்டே இருந்தானா, ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது, நிக்கல, தாண்டி வந்துட்டான், போலீஸ் பிடிச்சிட்டான். பையன் சொல்றான், ஏண்டா ஏண்டா தாண்ட, சிக்னல் பாக்கலையா? பார்த்தேன் சார். என்ன ஏண்டா தாண்ட, நீ நிக்கிறத பாக்கல சார். அப்போ என்ன சொல்லித்தரும் குழந்தைகளுக்கு? யாரும் நம்மை கண்காணிப்பதற்கு இல்லை என்றால் நாம் எந்த முறையை விதிமுறையையும் பின்பற்ற தேவை கிடையாது என்பதற்கான விஷயங்களை ஜோக்கா சொல்லிட்டு இருக்கோங்க. நான் உங்களுக்கு மிக கருத்தா சொல்கிற ஒரு விஷயம், தோனி புத்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பெண்களுக்கு எதிரான அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜாதிக்கு அரசியலான புரிதலை நாம் ஏன் மேற்கொள்ள வேண்டும் என்றால், ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் டோன், தோனி. எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் இருக்கு தெரியுமா, எல்லாரும் கை கொட்டி சிரிப்போம் அந்த ஜோக்கு. ஆனா உண்மையா அது தமிழ் மரபு சார்ந்த ஜோக்கு தானா? நம்மளுடைய வீட்டுல நம்முடைய தாய்க்கோ தகப்பனுக்கோ அது நடக்கலாமா? நமக்கோ நம் கணவருக்கு மத்தியிலோ நடக்கலாமா? நம் பிள்ளைக்கோ மருமகளுக்கோ நடுவில் அது நடக்கலாமா? அதுவே கவுண்டமணியும் சரளாவும் வந்துட்டாங்கன்னா, அதுவே கவுண்டமணியும் வேற யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஜோக்கா? சொல்லப்படுகின்ற பொருள் என்ன என்பதிலே நமக்கு கவனம் இல்லையா? எப்படி நாம் அதில் சிரிக்கிறோம்? பாலியல் ரீதியான விஷயங்களில் எப்படி சிரிக்கிறோம்? குடி ரீதியான விஷயங்களில் எப்படி சிரிக்கிறோம்? நம்மை சிரிக்க வைத்துதான் கவிழ்கிறார்கள். எங்கே சிரிக்க வேண்டுமோ, எங்கே சிரிக்க கூடாதோ, அதிலே நாம் கவனமாக இருக்கின்ற பொழுது, தொனியின் மீது கவனமாக இருக்கின்ற பொழுது, சொல்லின் அரசியல் நமக்கு புரிந்து போகிறது. சொல்லின் அரசியலை நாம் புரிந்து கொள்வதற்கு வாசிப்பு பழக்கம்தான் மிக முக்கியமானது.